ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான எக் ஃப்ரை ரெசிபி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி போட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயி வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாலு முட்டை வந்து உடச்சி ஊற்றி அதை வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தக்கன முட்டை சேர்த்துக்கோங்க. நாங்கள் மூணு பேர் இருக்கோம், அதனால் நாலு முட்டை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டைக்கு பதிலாக சிக்கன் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். சிக்கன் இருந்தால் 65 போட்டு அதை வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர்தூள் சேர்த்து இது ஒரு பக்கம் தனியாக நம்ம வச்சிடலாம். நல்லா பொடி பொடியாக உதிரி உதிரியாக இருக்கட்டும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு, ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அடுத்த கடாயை வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 10 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். பெரிய வெங்காயம், மூணு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்துருக்கேன். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகாலாம் வேண்டாம். இப்போ வந்து வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பச்சைப்பட்டாணி பீன்ஸு கேரட்டும் சேர்த்துக்கிடலாம். ஒரு ரெண்டு கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறலாம். இப்போ வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு ஹாஃப் குக்கான போதும். இப்போ வந்து இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும், உதிரி உதிரியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரம் போடலை, அதனால் வந்து பெப்பர்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். நல்ல காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிடலாம். இப்போ வறுத்து வச்ச முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் வந்து தனி மிளகாய் அடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ கலர் வராது, காரம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி போட்டு வறுவல் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கடையிலேருந்து எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க, அதை வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.